தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பிரபல எழுத்தாளர் ஜெயப்பிரகாசம் மாரடைப்பால் இயற்கை எய்தினார். ராமச்சந்திரபுரம் கிராமத்தில் 1941 பிறந்த இவர் ஹிந்தி எதிர்ப்பு தமிழ் ஈழம் என பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றார். எழுத்தாளரும் பேச்சாளருமாக திகழ்ந்த ஜெயப்பிரகாசம் சூரிய தீபன் என்ற புனைப்பெயரில் சிறுகதைகள் கவிதைகள் போன்ற பல்வேறு படைப்புகளை படைத்துள்ளார். கல்லூரி விரிவுரையாளராகவும் தமிழக அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் இணை இயக்குநராகவும் பணியாற்றினார். கரிசல் மண் இலக்கியத்தில் சிறந்த எழுத்தாளராகவும் சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்த இவர் விளாத்திக்குளம் அம்பாள் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் மாரடைப்பு காரணமாக இயற்கை எய்தினார். தனது மறைவுக்கு பின் தனது உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆய்விற்காக ஒப்படைக்க வேண்டும் என தான் வாழ்ந்தபோது தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் கூறியிருக்கிறார். அதன்படி அவரது உடல் இன்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வசம் ஒப்படைக்கப்பட உள்ளது.